ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு ஏற்கனவே நம்ம பார்த்த தலைப்பினுடைய தொடர்ச்சி உடம்புல ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் எப்படி இருக்குது எங்கே இருக்குது என்ன தன்மையில் இருக்குது அது பாதிக்கப்பட்டால் என்ன நோய்கள் வரும் அதற்குண்டான தீர்வு என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஆக்கினை ஆதார சக்கரம் அப்படின்னா என்ன அதில் எத்தனை இதழ்கள் இருக்குது என்ன அச்சரங்கள் இருக்குது அது பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும் அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இருக்கிற ஆதார சக்கரத்திலேயே மிக மிக முக்கியமானது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் இதுதான் ஆக்கினை சக்கரத்தினுடைய அமைப்பாக இருக்குது இதை வடமொழியில் ஆங் ஆங்ஞா அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன பேர் இதுக்கு என்ன அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னாக்கா உரிமை உள்ள வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள அதாவது அத்தாரிட்டி பவர்ஃபுல் கமாண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு இது நடுப்புருவ மத்தியில் இருக்கிறதுனால மிட் ஐப்ரோ சக்ரா அப்படின்னு சொல்லலாம் இது ஆகாயத்தோடு தொடர்புடையது வெளியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறோம் அது இருக்கக்கூடிய இடம் போகிற ஏழாயிரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மேலேரி இருபுருவ நடுமையத்தில் மிகையான அண்டம் போல் நிற்கும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆகினை சக்கரம் இந்த எந்திர அமைப்பில் பார்க்கும்போது இது வட்ட வடிவ சக்கரம் இடவள பகுதியில் இரண்டு இதழ்கள் இருக்கிறது ஆகாயம் என விண்பூதத்தை இது குறிக்கிறதா இருக்குது இதை போகர் ஏழாயிரம் பாடலில் இவர் எடுத்து சொல்லுகின்ற பொழுது என்ன அச்சரங்கள் அதில் இருக்குது அப்படின்னும் போது வாலேரி வட்டமாம் வீடு போலே வளையமுன்றி இதழ்தான் ஹ வாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனுடைய நிலைகளை நம்ம பார்க்கின்ற பொழுது இதனுடைய இதழ் பீஜ அச்சர ஒளி இதில் தான் போகிற ஏழாயிரம் பாடல் நம்ம பார்த்துட்டோம் அப்போது இரண்டு பக்கத்தில் இரண்டு இதழ்கள் இருக்கிறது அதில் ஒரு இதழில் ஹ இன்னொரு இதழில் ல அப்படின்னு இருக்குது அச்சிர ஒலி அப்போது அதை ஜபம் செய்யணும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா முக்தி ஒலி சித்தி ஒளின்னு ரெண்டு இருக்குது இல்லையா அதில் ஹங்கு லங் இப்படின்னு ஜெபிக்கலாம் இல்லை சித்தி ஒலின்னாக்கா ஹம் லம் இப்படி ஜபிக்கலாம் இதில் அச்சர உயிரெழுத்து எண் அப்படின்னு பார்க்கும்போது யா அப்படின்னு சொல்கிறது நடுவில் இருக்குது சிம்பிள் அப்போது இந்த ரெண்டு அச்சரங்களை ஜபம் செய்வதை விட இந்த ஓர் பீஜ அச்சர மந்திரத்தை நாம் ஜபம் செய்தாலே இந்த ஆக்னா சக்கராவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் அப்போது என்ன மந்திரம் அது அப்படின்னாக்கா எங் எம் இதை நம்ம செய்யலாம் சரிங்க இதில் ஆகினா சக்கரா அதனோடு தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி என்ன அப்படின்னாக்கா பாருங்கள் பிட்யூட்டரி சுரப்பி ரொம்ப 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 முக்கியமான சுரப்பி இளஞ்சிவப்பு நிறத்தில் அறுநூறு மில்லிகிராம் எடையில் இது காணப்படுகிறது இதனுடைய ஒரு காம்பு பகுதி வந்து மூளையோடு இணைகிறது இதுதான் வந்து தலைமை சுரப்பின்னு சொல்றாங்க அதனால அது மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க மற்ற சுரப்பிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தலையாய பணி இது செய்துட்டு இது மூன்று கோலங்களால் இருக்குது அப்படின்றாங்க முன்கோளம் பின்கோளம் முன் முன்கோளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுல வளர்ச்சி ஹார்மோன் ஜிஹெச் குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க தைராய்டு தூண்டு ஹார்மோன் அட்ரீனல் புறமி தூண்டு ஹார்மோன் பாலிக்குலர் தூண்டு ஹார்மோன் லூட்டோட்ராஃபிக் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன்ஸ்லாம் முன்கோளத்தில் இருக்குது கோலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நியூரோஹைப்போசைசிஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அந்த பின் கோலத்தில் ரெண்டு விதமான ஹார்மோன்கள் சுரக்குது ஆக்சிடோசின் வாசோப்ரஸின் அப்படின்ற ரெண்டு நிலைகள் சுரக்குது இடை கோலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு கோலம் இந்த பிட்யூட்டரி சுரப்பிலே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெலனோசைட் அப்படின்ற ஆர்மோன் வருது இது தோலின் நிறைமைகளை உருவாக்கும் செல்களில் செயல்படுது நிறத்தை உண்டாக்குறதுக்கு சரிங்க இந்த பிட்யூட்டரி ஆர்மோனில் இவ்வளோ சுரப்பிகள் தொடர்பு கொண்டு மாஸ்டர் கிளாண்டாகவும் இது இருக்குது இந்த ஹார்மோன் சுரப்பு மாறுபட்டுச்சுன்னா ஒன்று அதிகமாச்சுன்னா என்ன குறைந்த குறைவாக இருந்துச்சுன்னா என்ன அதிகமாச்சு அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு ராட்சச உருவ நோய் அப்படின்றதையும் பெரியவங்களுக்கு அக்ரோமெஹாலி அப்படின்ற நோயையும் உண்டாக்குது குறைவாக சுரந்தாக்கா குழந்தை பருவ குறை சுரப்பால் பிட்யூட்டரி குள்ளர் தன்மை ஏற்படுகிறது வளர்ச்சிடை மா வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய முக்கத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழு உடலுக்கும் மனதுக்கும் இது சக்தி கொடுக்குது மேலே அந்த சக்தியை நிர்வகிக்கக்கூடிய தன்மையை செய்யுது பிட்யூட்டேரி சுரப்பி மூலமாக தான் இந்த பிட்யூட்டேரி கிளாண்டை ஒர்க் பண்ணி இந்த பணியை செய்யுது எல்லா சக்கரங்களையும் இதை அடக்கி ஆளுகிறது தான் இதை மாஸ்டர் ஆஃப் சக்ராஸ் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம் சரிங்க இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்னா சக்கராவினருடைய பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னோம்னாக்கா என்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹா மேல்வாசி தடைபடும் மூல சுவாசம் வரும் மணிக்குடல் பெருகும் ல அப்படின்ற அந்த ஓசையினால் பாதிப்பு சரீரம் குண்ணும் ஆந்தையை போல் விழிக்கும் வலி அதிகரிக்கும் மரணம் கூட சம் ஸ்தம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குற்றங்கள் குறைகளை நீக்கிக் கொள்வதற்கு இந்த நோயை குணப்படுத்துவதற்கு நம்ம ரெண்டு பீஜ மந்திரம் அதாவது ரெண்டு எழுத்துக்களையும் நம்ம ஜபிக்கலாம் ஒன்று வந்து ஹங் லங்கு எனக்கு இது ரெண்ட கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு சிங்கிள் பீஜ மந்திரம் கொடுங்க அப்படின்னாக்கா யங்கு அல்லது எம் இதில் முக்தி மந்திரம் ஒன்று சித்தி மந்திரம் ஒன்று நம்ம விருப்பம் போல் இதை ஜபம் பண்ணலாம் அப்போது ஆகினை அப்படின்றது தான் வந்து மூன்றாவது கண் திறப்பு நெற்றிக் கண் விழிப்படைய செய்தல் பஞ்சனை மேல் மெத்தை ஐந்து ஆதாரத்துக்கு மேலே இருக்குது பஞ்சு அணை மேல் மெத்தை ஆறாவது சக்கரமாக அது இருக்குது முச்சந்தி திரிவேணி சங்கமம் ஆகினை அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளால் அது சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த ஆகினை சக்கரம் அப்படின்றது எல்லா சக்கரங்களுக்கும் தலைமை சக்கரமாக இருக்கிறது இதற்கு மேலே ஒன்று சகசிராரம்னு இருக்குது அடுத்த பதிவில் அதை பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்